டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கான ஃபைனல் வந்தாச்சு அண்ட் எல்லாருமே உங்களோட ஃபேண்டசி பிக்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பீங்க அதே மாதிரி தமிழ் அப்டேஸ் பிளஸ் சார்பாக இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா மேட்ச்க்கு எங்களோட ஃபேண்டசி டீமை நாங்கள் எடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா அறிஞ்சு நீங்களும் உங்களோட ஃபேண்டசி டீமை எடுங்க அண்ட் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்னோட ஃபேண்டசி டீமில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ்க்கு த்ரீ மெம்பர்ஸ் தான் நான் எடுப்பேன் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஃபார்மில் இருக்காரு கடைசி ரெண்டு கேம்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறாரு ஸோ கண்டிப்பா ரோஹித் சர்மா எடுப்பேன் அண்ட் அதர் ஃபேண்டசி பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எடுப்பாங்க ஸோ கண்டிப்பா ரோஹித் சர்மா நான் எடுப்பேன் அண்ட் செகண்ட் பிளேயராக விராட் கோலி எடுப்பேன் விராட் கோலி பார்த்தீங்கன்னா பேர்படாஸில் நடந்த ஆப்கானிஸ்தான் கேம்ல பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் ரன்ஸ் தேர்ட்டி எயிட் ரன்ஸ் அடிச்சிருப்பாரு அண்ட் ஃபைனல் மாதிரியான குரூஷியலான கேம்ல பார்த்தீங்கன்னா விராட் கோலி கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணுவார் அப்படின்னு தோணுது அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க அதன் காரணத்தில் நான் விராட் கோலியே செகண்ட் பிக்கா எடுக்கிறேன் ஆஸ் பார்ஸ் பேட்டர் இஸ் கன்சர்ன் அண்ட் தேர்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரான ஹென்ரி கிளாசன் நான் எடுக்கிறேன் ஹென்ரி கிளான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லி ஆக்கணும் அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரொம்பவே அருமையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆக்கணும் அவரோட சிக்ஸ் சீட்டிங்காக இருக்கட்டும் அவரோட ஸ்பின்னுக்கு எதிராக ஆடுற விதமாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு ஸோ ஹென்ரி கிளாசனும் நான் எடுப்பேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியாவை எடுப்பேன் ஹர்திக் பாண்டியா பேட் அண்ட் பால்ல அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் மார்கோ யான்சன் எடுப்பேன் மார்க்கோ யான்சன் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பிளேயர் அப்படின்னு சொல்லியே ஆகணும் போத் பேட் அண்ட் பால் அவர் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அக்சர் பட்டேல எடுக்கலாம் அக்சர் பட்டேலும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலென்டான போலர் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஃபினிஷிங்கில் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் மேக் பண்ண முடியும் அதன் காரணத்துல நான் அக்சர் பட்டேலும் எடுப்பேன் செவன்த் பிக்கா கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா எடுப்பேன் ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா ஒரு இரு விக்கெட்கள் எடுக்க முடியும் அண்ட் பினிஷிங்ல பாத்தீங்கன்னா ஒரு டென் ஆர் டுவெண்ட்டி ரன்ஸ் அடிக்க முடியும் ஒரு நல்ல ஸ்டேபிளான ஆன பிக் அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப் பவுலர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரபடாவை எடுக்கலாம் கஜிசூர் ரபடா ஒரு ரெசென்ட் ஃபார்மில் ஃபார்ம்ல இருக்காரு சப்போஸ் நீங்க ரபடா வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஆண்ட்ரிக் நாகே கூட எடுக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷம்ஷி எடுக்கலாம் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் கண்டிப்பா அவர் ஃபோர் ஹவர்ஸ் போட்டால் ஒரு டூ ஆர் த்ரீ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்டிப்பா சம்ஷி எடுக்கலாம் அண்ட் சேம் வித் குல்தீப் யாதவும் எடுக்கலாம் குல்தீப் யாதவும் போட்டாலே ஒரு டூ ஆர் த்ரீ விக்கெட்ஸ் சொல்லுது ஸோ கண்டிப்பா குல்தீப் யாதவ் எடுக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட டூ ஸ்ட்ரைக் போலர்ஸ் ஆன அஷ்தீப் சிங் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா தான் அஷ்தீப் சிங் பாத்தீங்கன்னா மோர் ஆர் ஒரு நல்ல ஃபேன்சி பிக் அப்படின்னு சொல்லி ஆகும் பிகாஸ் பவர் பிளேல ஒரு எக்ஸிலண்டான போலிங் ஸ்பெல் தான் பாத்தீங்கன்னா போடுவாரு மேட்ச் ஆன் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு இரு விக்கெட்டுகள் எடுக்கிறார் பவர் பிளேலேயே அண்ட் எத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுற காரணத்தினால ஒரு டூ ஆர் த்ரீ விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் ஜஸ்பிரி பும்ரா பேங்க் அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பா ஜஸ்பிரி பும்ரா மாதிரியான பிளேயரை நம்ம விட முடியாது ஸோ கண்டிப்பாக ஜஸ்பிரி பும்ராவை நான் எடுக்கிறேன் அண்டு யார் கேப்டன் யார் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா தான் என்னோட என்னோட டீமோட கேப்டன் பிகாஸ் ஹர்திக் பாண்டியா டபுள் டியூட்டி இருக்கு போத் பேட் அண்ட் பால் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு சோ கண்டிப்பா அத்திக் பாண்டே அவனா கேப்டன் எடுப்பேன் அண்ட் வைஸ் கேப்டனா அக்ஷர் பட்டேல் எடுப்பேன் பிகாஸ் அக்ஷர் பட்டேல் ஒரு ரெசிலண்டான ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் அவரும் பாத்தீங்கன்னா டபுள் டியூட்டி பிளேயர் சோ கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் எடுப்பேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த ஃபேண்டசி டீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அண்ட் இதுல இருந்து ஏதாவது நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா